ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு கர்மா கிரிப்டோ. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரே சேனலில் உங்களுக்கு இன்ஸ்டன்டாக கிடைக்கும். இந்த வீடியோக்குள்ள போதுக்கு முன்னாடி மல்லர் கம்பம். ஸோ மால்கம் அப்படின்றது நம்ம தமிழர்களோட பாரம்பரிய விளையாட்டு. ஸோ இதில் வந்து யோகா அண்ட் ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு போலோ இல்லை ஒரு கைட்லயோ வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த கேம் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழன் மால்கம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சொல்லித்தராங்க. அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம டேரக்டாக கண்டினியூ டைப் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து மெட்டாவர்ஸ் காயின்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு ப்ரோ. ஸோ நிறைய மெட்டாவர்ஸ் காயின்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2022ல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ட்ரெண்டா ஆரம்பிச்சதுங்க. இந்த மெட்டாவர்ஸ் எப்படி வந்து நம்மளுக்கு இந்த மீம் காயின்ஸ் வந்து பயங்கரமா ஒரு டைம் வந்து ட்ரெண்டாக ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி அந்த மெட்டாவர்ஸும் ட்ரெண்டாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மீம் காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த நம்ம இன்ஃபுளுசர் டோஜ்ல இருந்து ஆரம்பிச்சிருந்து வச்சுக்கோங்களேன். எலான் மஸ்க் மூலமா டோஜ்ல இருந்து ஆரம்பிச்ச மீம் காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா பெப்பே வரைக்கும் வந்து வந்திருக்கு. அந்த பெப்பே பத்தின வீடியோ நான் லாஸ்ட்ல போட்டிருப்பேன். பட் இந்த மெட்டாவர்ஸ் வந்து என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கு, உண்மையில இந்த டெக்னாலஜி நல்லா இருக்கா இல்ல? ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து அவங்களோட பேரையே வந்து மெட்டான்னு மாத்திட்டு அந்த மெட்டாக்கில்தான் இப்ப ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லா வாட்ஸ்ஆப்ல இருந்து எல்லாமே வந்து மெட்டாக்கில தான் இருக்கு. ஆப்வியஸ்லி அவங்க வந்து அந்த மெட்டாவோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லைக் இந்த கூலான ஹவதாஸா இருக்கட்டும், இல்ல வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி லேன்ஸா இருக்கட்டும், அதை வாங்குறது போறது, ஆல்மோஸ்ட் சொல்ல போனா மேரேஜஸ் எல்லாம் கூட இப்ப வந்து பாத்தீங்கன்னா மெட்டாவர்ஸ் அந்த விர்ச்சுவல் லேண்ட்ஸ்ல தான் நடந்துட்டு இருக்கு. பட் இந்த ஐப் வந்து முடிஞ்சிருச்சா? ஏன் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 1 இயர் 2022ல கிக் ஸ்டார்ட் ஆச்சு இந்த மெட்டாவர்ஸ் அப்படின்ற கான்செப்ட். பட் ஆனா இப்ப பார்க்கும் போது ஆல்மோஸ்ட் வந்து 90% வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட்ஸும் டிராப் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். நம்மளோட ஃபேமஸான மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட்ஸா இருக்கிற நம்ம சாண்டா இருக்கட்டும், டீசென்ட்ரலைஸ்டு மேனாவா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ப்ராஜெக்டா ஸ்டார்ட் ஆச்சு. ஆல்மோஸ்ட் பயங்கரமான ரப் போச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா டீசென்ட்ரலாண்ட் அப்படின்றது ஒரு கம்பெனி. ஸோ இவங்க வந்து ஒரு விர்ச்சுவல் லேண்ட்ஸ் ஆர் பிளாட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அங்க வந்து நம்ம நேர்ல போக முடியலனாலும் நம்மளால அங்க லைவா இருக்க முடியும். ஸோ அதுக்கால கிடைக்கிற கிரெடிட்ஸ் தான் வந்து இந்த டீசென்ட்ரலைஸ். அது எவ்வளவு எவ்வளவு நம்ம ஃபீஸபிளா நம்ம லேண்ட்ஸை வாங்குறோமோ அதுக்கேற்ற ஒரு கொஞ்சம் காயின்ஸ் வந்து ரிவார்ட்ஸா கொடுப்பாங்க. அப்படின்னா இந்த டீசென்ட்ரலாண்ட் காயின்ஸும் இல்ல மானாவோட கான்செப்டும் சேம் அதே மாதிரி தான் அவங்களுக்கு வருது. பட் இதோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் இப்ப டீசென்ட்ரல்ல வந்து ஒரு டீசென்ட்ரல் அவங்களோட ஈகோ சிஸ்டம்ல வந்து ஒரு லேண்ட் இருக்கு. அந்த லேண்டோட விலை வந்து ஒரு 5 இத்தரியம்க்கு நான் வந்து ஒரு 1 இயர் மட்டும் வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த லேண்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா 1 இத்தரியம் தான் இருக்கு. ஸோ இப்போ யூஸ்வலா நம்ம ரியல் டைம் ரியல் எஸ்டேட்ல இருந்து எடுத்துக்கோமே, அங்க வந்து பாத்தீங்கன்னா லேண்டோட வேல்யூ வந்து ஏறிட்டு தான் போகுது ரியல் டைம்ல. ஒரு மொக்கையான ஒரு ஏரியால நம்ம வந்து ஒரு 10 இயர்ஸ் மட்டும் லேண்ட் வாங்கியிருந்தாலும் இல்ல 3 இயர்ஸ் மட்டும் லேண்ட் வாங்கியிருந்தாலும் அதோட வேல்யூ எப்படினாலும் குறைய போறது இல்லை. அன்லஸ் அண்ட் அண்டில் அங்கே இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் டவுன் ஆகிட்டு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக அதோட ரேட்டு ஜாஸ்தியாக தான் ஆகும். பட் அதே மாதிரி இந்த விர்ச்சுவல் லேண்ட்ஸ் தான் இருக்குல்ல, விர்ச்சுவல் ரியாலிட்டி லேண்ட்ஸ், இந்த டீசென்ட்ரல் லேண்ட் மானா அவங்களோட ஈகோசிஸ்டம் லேண்ட்ஸோட வேல்யூ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிட்டே வருது. ஆல்மோஸ்ட் அந்த 1 இயர்ல 90% ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பாதரிங்காக இருக்கு. ஸோ என்னதான் வந்து பிகாஸ் இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இத்தரியம் ஸ்கேல்ல தான் வந்து இந்த மெட்டாவர்ஸே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரோல் ஆகிட்டு இருக்கு, நாட் ஆன் த பிட்காயின் ஸ்கேல். ஸோ எனிவேஸ் இப்படி இந்த மெட்டாவர்ஸ் காயின்ஸ் எல்லாமே இத்தரியம்ல கனெக்ட் ஆயிருந்தாலும் இத்தரியம் ஒன் சைட் ஆர் தி அதர் என்னதான் நம்ம வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்ல இருந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கு மாறினாலும் சரி, இந்த ஷாங்காய் அப்கிரேட் இத்தரியம்ல பயங்கரமா நிறைய கான்செப்ட்ஸ் வந்தாலும் மெட்டாவர்ஸ் காயின்ஸ் எதுவுமே கிளிக் ஆகிற மாதிரி பெருசா தெரியல. ஸோ த ஒன்லி திங் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் இஸ் பிட்காயினோட ரேலி தான். பிட்காயினோட ரேலி எப்படியாவது இதை கிக் ஸ்டார்ட் பண்ணுமா? ஏன்னா என்னதான் வந்து மற்ற இதுக்குலாம் பெரிய யூட்டிலிட்டி இல்லைனாலும் மெட்டாவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய யூட்டிலிட்டியா தாங்க இருந்துட்டு இருக்கு. பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல இருந்து எல்லாருமே மெட்டாவர்ஸ்க்குள்ள வந்துட்டாங்க. நம்ம பாக்குற எல்லாமே இப்ப மெட்டாவர்ஸ்க்குள்ள வந்துட்டாலும் அதோட பெரிய வேல்யூன்னு அதுக்கு வந்து எதுவும் ஏறின மாதிரி தெரியல. ஸோ ஆன் த ஹோல் மெட்டாவர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் பார்க்கும்போது எல்லா மக்களும் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் வென் இட் கம்ஸ் டு ரிவார்டிங் ஆர் காயினோட வேல்யூ அந்த மதிப்புன்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி பிக் பிகம் வெரி பிக் குவஸ்டின் மார்க். ஏன்னா ரொம்ப சீப்பா ரொம்ப ஈஸியா கிடைச்சமா இருக்கு, அந்த ட்ரெண்டே போயிடுன்ற மாதிரி தாங்க இருக்கு. இப்ப யாருமே வந்து பாத்தீங்கன்னா முந்திலாம் வந்து நாங்க வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டிலே மேரேஜ் பண்ணிக்கிறோம், மெட்டாவர்ஸ்லயே மேரேஜ் பண்ணிக்கிறோம், மெட்டாவர்ஸ்லயே ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்றோம் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிட் டைம்ல தான் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா நல்ல ஒரு பீக் போச்சு. ஏன்னா எல்லாமே வீட்டுல தான் இருக்காங்க. வீட்டுல இருந்து நீங்க பார்ட்டி அட்டன் பண்ணாலும் சரி, இல்ல யார்கிட்ட போய் கை கொடுக்கறனாலும் சரி, இல்ல யாராவது மீட் பண்ணாலும் சரி, வீட்டுல இருந்து நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்க ஆப்வியஸா விர்ச்சுவல் ரியாலிட்டி மெட்டாவர்ஸ் மூலமா போய் வாங்க முடியும். வீட்டுல இருந்துகிட்டே நான் போய் ஒரு இடம் வாங்க முடியாது, மெட்டாவர்ஸ்ல வாங்கலாம். அப்ப பூமாவானது இப்ப எல்லாருமே மக்கள்லாம் நார்மல் ஆயிட்டாங்க, நோ எதுவுமே கிடையாது, வீட்டுல எல்லாருமே
யாரும் இருக்கிறது இல்ல அப்படின்றப்ப இந்த மெட்டாவர்ஸ் கான்செப்டே கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சிட்டு வர மாதிரி தான் இருக்கு. ஸோ அதை தான் அந்த வீடியோல ஷேர் பண்ணலாம். பட் நீங்க வந்து இல்ல ப்ரோ இன்னும் மெட்டாவர்ஸ்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஃபீல்ட்ல பண்ணலாம், என்ன என்ன மாதிரி டைம்ல அந்த வேல்யூ வந்து ரைஸ் ஆகும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். மேக் ஷூர் சப்ஸ்கிரைப் டு கர்மா கிரிப்டோ.